மாறிட்டே வர காலங்களில் நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. விறகடுப்பு, கேஸ் ஸ்டவ், இண்டக்ஷன் பல விதமான அடுப்புகள் நம்ம பயன்படுத்திட்டோம். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் ஈஸியாக குக் பண்ணுறதுக்காக மைக்ரோவேவ் ஓவன் ரேடியோ சைஸில் இருக்கிற ஒரு டப்பாவை பயன்படுத்துகிறாங்க. இதில் சமைச்ச சாப்பாட்டை நாம் சாப்பிட்டா உடலுக்கு பல பிரச்சனைகள் வரும். அது என்னென்னு இப்போ பார்க்கலாம். மைக்ரோவேவ் ஓவன் நீங்கள் குக் பண்ணும்போது ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் வேவ்ஸை கிரியேட் பண்ணி அது மூலமாக அதிர்வை ஏற்படுத்தி ஒன்னோட ஒன்று உரசை வச்சு வெப்பத்தை உண்டாக்குது. இது மூலமாக தான் மைக்ரோவேவ் ஓவன் ஒர்க் ஆகுது. இப்படி ஹீட் ஜென்ரேட் பண்ணுறதுனால உணவில் இருக்க மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகுது. ஸோ உணவில் இருக்க சத்துக்கள் பாதிக்கப்படுது. மைக்ரோவேவ் ஓவன் உருவாக்குற வெப்பத்தினால விட்டமின் B12 சுத்தமாக உணவுலேருந்து நீக்கப்படுதுன்னு ஜேர்னல் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபுட் கெமிஸ்ட்ரியில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. பாலில் இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தியும் மைக்ரோவேவ் ஓவன் ஹீட்னால் அழிக்கப்படுது. இந்த பாலை குடிக்கிற குழந்தைங்களுக்கு கிருமி தொற்று ஏற்படும். மைக்ரோவேவ் ஓவனில் குக் பண்ணும்போது பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது. பிளாஸ்டிக்கில் இருக்கிற டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் உணவில் மிக்ஸ் ஆகுது. அதை நம்ம சாப்பிட்றதுனால நம்ம உடலுக்கு பல விதமான பிரச்சனைகள் உருவாகுது. மைக்ரோவேவ் ஓவன்லேருந்து வெளியேற ரேடியேஷன் நம்ம இதயத்தை பாதிக்குது. இதனால் நெஞ்சு வலி, ஹார்ட் அட்டாக் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. எப்போவும் மைக்ரோவேவ் ஓவனில் வெஜிடபிள்ஸை குக் பண்ணி முடித்த உடனே சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டா அதோட இயக்கம் டோட்டலாக ஸ்டாப் ஆகி எலக்ட்ரிக் வேவ்ஸ் ப்ரொடியூஸ் ஆகாது. இதனால் உணவில் எந்த கதிர்வீச்சோட தாக்கமும் இருக்காது. மைக்ரோவேவ் ஓவனில் சமைச்சா கேன்சர் ஏற்படும்னு சொல்கிறாங்க. இதை பற்றின ரிசர்ச் இன்னமும் தான் நடந்துகிட்ருக்கு. ஃப்ரை பண்ணுறப்போ உப்பு போடக்கூடாது. அப்படி போட்டால் அதில் இருக்கிற அயோடினை மைக்ரோவேவ் ரேடியேஷன் பாதிக்கும். ஸோ வறுத்ததுக்கப்புறமா உப்பு போடலாம். மைக்ரோவேவ் ஓவனில் இவ்வளவு கெடுதல் இருந்தும் நாம் எதுக்காக அதை யூஸ் பண்ணுறோன்னா சீக்கிரமாக குக் பண்ணுறதுக்கு தான். டைம் போனால் வருங்க, ஆனால் உடல் ஆரோக்கியம் போனால் திரும்ப வராது, ரொம்ப கஷ்டம். அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் கேர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.